சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த திமுக பெண் கவுன்சிலர் கைது செய்யப்பட்டார் காரைக்குடி அருகே கானாடுகாத்தான் பகுதியில் உள்ள மளிகை கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதன் பேரில் செட்டிநாடு காவல் நிலைய போலீசார் நடத்திய விசாரணையில் காணாடுகாத்தான் அன்பு மளிகை கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து மளிகை கடை உரிமையாளரும் காணாடுகாத்தான் பேரூராட்சியின் நான்காவது வார்டு விடியா திமுக அரசின் பெண் கவுன்சிலருமான அன்பு கரசி என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து மொத்தம் இரண்டரை கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் சுமார் இரண்டாயிரத்து ரூபாய் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன திமுக பெண் கவுன்சிலர் ஒருவரே அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது